முகம் பொலிவா இருக்கும், முகத்துல சுருக்கம் வர்றது குறையும், நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை. இந்த சாதாரண சிம்பிள் மசாஜிங் மூலமா நம்ம முகத்துல இருக்கக்கூடிய தசைகளுக்கு மட்டும் இல்லாம மூளைக்குமே ஏதோ ஒரு சிக்னல் நம்ம கொடுக்குறோம் இன்டைரக்டா. ஜஸ்ட் 20-20 செகண்ட்னா எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? 1 நிமிஷம். ஒரே நிமிஷம் இந்த விஷயத்த பண்ணிட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்க போகலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம முகத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜிங் மாதிரி கொடுக்கணுங்க. அந்த டெக்னிக்ஸ் எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா நம்ம முகம் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 30 பெரிய தசைகள், மீதி சின்ன தசைகள் அப்படின்னு மொத்தமாக 48 தசைகளுக்கு மேலே இருக்குது. இந்த தசைகளுக்கு நம்ம ஒரு விதமான மசாஜிங் டெக்னிக்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த நாள் பூரா ஒரு சுறுசுறுப்பு தன்மை கிடைக்குது. கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு விதமான திசுக்கள் வந்து அதிகமாக வளரும். இந்த கொலாஜன் அதிகமாக வளர்றதுனால தான் நம்ம முகம் பொலிவாக இருக்கும், முகத்துல சுருக்கம் வர்றது குறையும். முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நம்ம மூளையுமே காலையில சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு இந்த மசாஜிங் டெக்னிக்ஸ் ரொம்பவே உதவும். நம்ம மூளையும் காலையிலேயே தூண்டுறோம், கண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஸ்டார்டிங்லேயே கிடைச்சிடும். ஸோ இந்த 5 மசாஜிங் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம இந்த நெற்றி பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், இந்த கண்களோட இந்த புருவம், இந்த கண்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், இந்த பகுதிகளுக்கு ஒரு மசாஜிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்குலர் மோஷனில் வட்ட வடிவத்தில் இந்த மாதிரி கைகளை அசைச்சிக்கிட்டே நம்ம ஒரு மைல்டு மசாஜிங் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தசைகள்லாம் தூண்டப்பட்டு இங்கே இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, கொலாஜன் அப்படிங்கிற திசுக்கள் வளர்ச்சி நல்லபடியாக நடக்குது, நல்லா நடக்குது. அதே சமயம் நம்ம கண்கள், இந்த ஐ பால்னு சொல்லக்கூடிய இந்த கண் பகுதியை அழுத்த வேண்டாம். நம்ம அதை ஒரு மேலாக்க கைகளை வச்சுக்கிறோமே தவிர கண்களை நம்ம அழுத்த கிடையாது. அழுத்தாமல் இந்த மாதிரி மசாஜிங் கொடுப்போம். எவ்வளோ நேரம் இந்த மாதிரி மசாஜிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 செகண்ட், 20 நொடிகளுக்கு இந்த மாதிரி மசாஜிங் கொடுங்க. இது முதல் மசாஜ். அடுத்தது நம்ம காது பகுதி. இந்த காது பகுதியில், இந்த காது பகுதியை சுற்றியுமே தசைகள் இருக்குது, இந்த இடத்துலையும் தசைகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொட்டேஷனில் இதே மாதிரி 20 செகண்ட் நம்ம மசாஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உசு 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 உசுன்னு காது பகுதியில் ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இந்த உசு உசுன்னு கேட்குறது தான் வந்து நம்ம மூளை வரைக்கும் இந்த ஒலி அப்படிங்கிறது பயணிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை, இந்த சாதாரண சிம்பிள் மசாஜிங் மூலமாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு மட்டும் இல்லாமல் மூளைக்குமே ஏதோ ஒரு சிக்னல் நம்ம கொடுக்குறோம் இன்டைரக்டாக. காலை நேரத்திலேயே இந்த நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கணும், தூங்கி எந்திரிச்சாச்சு, வாங்க நம்ம அடுத்த வேலையை செய்வோம் அப்படிங்கிற சிக்னல் நம்மளுக்கு இந்த மாதிரி மசாஜிங் கொடுக்கறது மூலமாக கிடைக்குது. இது மாதிரி ஒரு 20 செகண்ட் நம்ம பண்ணணும். நான் கிட்டத்தட்ட 20 செகண்ட் முடிய போது உங்ககிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இது 2வது மசாஜிங் டெக்னிக். அடுத்து 3வது டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஜஸ்ட் டேப்பிங், நம்ம வந்து தட்டுறது, இந்த மாதிரி தட்டுறதன் மூலமாக நம்மளோட முகத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாத்தையும் இப்படியே லைட்டாக தட்டுறதன் மூலமாக நம்மளுக்கு அந்த இடத்துலையும் மசாஜிங் ஃபுல்லாகவே முகத்து பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தசைகளுக்குமே மசாஜிங் கொடுக்குறோம். ஸோ இது வந்து 3வது டெக்னிக்கு. ஒரு 20 செகண்டு இந்த மாதிரி டேப்பிங், லைட் டேப்பிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வேகமாக டேப் பண்ண கிடையாது. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல ரத்த ஓட்டம் அதிகரித்து நல்ல ஒரு மசாஜிங் முகத்துக்கு கிடைக்குது. அடுத்து நான் சொன்ன இல்லையா கண்கள் பகுதி, இந்த கண்கள் பகுதிக்கு நம்ம மசாஜிங் கொடுக்கணும். ஸோ முடிஞ்சால் ஈவன் ஆயில் கூட அப்ளை பண்ணலாம். தேங்காய் மாதிரி அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு புருவத்துக்கு மேலே இருக்க பகுதிக்கு ஒரு மசாஜிங் கொடுத்து அப்படியே இன்னர்லேருந்து அவுட்டர் வரைக்கும் கொண்டு போகிறோம். அடுத்து 5வது டெக்னிக்காக, இப்போ அவுட்டர்லேருந்து இன்னர் வரைக்கும் கொண்டு வந்து நம்ம மூக்கு வரைக்கும் இந்த மசாஜிங் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பகுதி தசைகள் தூண்டப்படுது. இந்த மாதிரி தூண்டப்படும்போது நம்மளுக்கு இந்த முகத்துக்கு ஒரு நல்ல மசாஜிங் கிடச்சி நல்ல பொலிவும் கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மசாஜிங் டெக்னிக்ஸ் முகத்துக்கு டெய்லி கொடுத்து பாருங்கள். ஜஸ்ட் 20-20 செகண்ட்னா எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? 1 நிமிஷம். ஒரே நிமிஷம் இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகலாம். அந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை, இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.